ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீம்பு பால் கட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீம்பு பால் ஒரு ஹாஃப் லிட்டர் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு ஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். சுக்கு, நான் என்கிட்ட சுக்கு இல்லைன்னு இஞ்சியே காஞ்சது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக எடுத்திருக்கேன். ஏலக்காய், சுகர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு மைல்டாக இருந்தால் போதும், அதனால் கம்மியாக எடுத்திருக்கேன். நான் இந்த சுகரை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிடும். அப்படியே சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கரையாது. நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்டு அந்த டேஸ்ட் வராது பாலில். பாருங்கள், நான் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர், சுக்கு, ஏலக்காய், சுகர் எல்லாம் சேர்த்துட்டேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் போதுமா என்ன வேணுமான்னு அந்த டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீம்பு பால் பார்த்திங்கன்னா தெலுங்கில் ஜுன்னுன்னு சொல்லுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு நீங்கள் அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். நான் உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்டாண்டு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். உள்ளே தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நம்ம அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். ஜாக்கிரதையாக வைங்க, கை சுட்டுக்காதீங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வந்துட்டு கொதிக்கட்டும். நல்லா வந்துட்டு மூடி போட்டுருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சு மூடி போட்டுடுங்க. பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்துட்டு கெட்டியாகிடுச்சு. உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் நல்லா கெட்டியாக இருக்கிறது. இதை வந்துட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு பாத்திரத்துலேருந்து வெளியில் வராது. இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக நல்லா க்யூப் க்யூபாக வந்திருக்கு. நம்மளோட சீம்பு பால் கட்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு மேலே ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்துட்டு நம்மளோட மிளகு, சுக்கு, ஏலக்காயெல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் வந்துட்டு அடியில் லேயராக வந்துட்டு தங்கிடும். நம்ம கட் பண்ணும்போது அப்படி தான் வரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.